என் கேள்விக்கு என்ன பதில், என் கேள்விக்கு என்ன பதில், என் கேள்விக்கு என்ன பதில், என் கேள்விக்கு என்ன பதில் பகுதியில் இன்று எங்களோடு இணைந்து கொள்கின்றார் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர், இம்முறை யாழ் மாவட்ட வேட்பாளர் மாவை சேனாதிராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். இம்முறை தேர்தலை எதிர்கொண்டிருக்கின்றீர்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பாக களமிறங்கியிருக்கின்ற இந்த நேரத்திலே சுரேஷ் பிரேமச்சந்திரர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார். கடந்த 4.5 வருடங்களாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினால், அதுவும் சம்பந்தன் தலைமையிலான தரப்பினரால் என்ன செய்ய முடிந்தது, தமிழ் மக்களுக்காக எதை சாதிக்க முடிந்தது என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். இதுக்கு உங்கள் பதில் என்ன? ஆமா, அவருக்கு தெரியாது. நாங்கள் 2015 ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, இது ஒரு மனிதாசை. முதல் முறை ஐக்கிய கட்சியில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, மைசூர் தலைமை இருக்கின்ற சுதந்திர கட்சி, முஸ்லிம் கட்சிகள், மதிய கட்சிகள் எல்லாரும் ஒன்றுபட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பும் மைத்ரிபால சிறிசேனா அவர்களுடைய தலைமையில் ஆகஸ்டில் நடைபெற்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி தன்னுடைய கட்சிகள் சேர்ந்த கட்சிகளோடு பெரிய வெற்றி பெற்றோர் ஆட்சி அமைந்ததே தோறும் அறிவார். அந்த ஆட்சியில் முக்கியமாக ஒரு புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்று மக்களிடம் ஆணை பெற்று பாராளுமன்றத்திலும் ஒரு ஏகமன்ற தீர்மானம் ஏற்பட்டது. அந்த பாராளுமன்ற அரசியலமைப்பு குழுவில் குறிப்பாக 3 விடயங்கள் எடுக்கப்பட்டன. 1, நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை நீக்க வேண்டும், இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணப்பட வேண்டும், தேர்தல் முறைகளுக்கு மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். முதன்முறையாக ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, மலையக கட்சிகள், முஸ்லிம் கட்சிகள், தமிழ் தேசிய கூட்டமைப்பு அமைச்சரவை இடம்பெறாது விட்டாலும் எதிர்கட்சியில் இருந்து அப்படி அரசியலமைப்பு உருவாக்கத்தில் ஒரு ஒத்துழைப்பு வழங்கியது. அந்த அரசியலமைப்பு உருவாக்கத்தில் இனப்பிரச்சனை தொடர்பாக குறிப்பாக தென்னிலங்கை முதலமைச்சர்களே மிகத்தெளிவாக அதிகாரங்கள் முழுமையாக பகிரப்பட வேண்டும், அவைகள் திருப்பி பெற முடியாததாக இருக்க வேண்டும், ஆளுநர் கூட இருக்கக்கூடாது என்று அந்த ஆணைக்கு, அதாவது அரசியலமைப்பு குழு முன்னால் வாக்குமூலம் அளித்திருந்தார்கள். அந்த முறையில் சொல்லு ஆட்சி பெற்றாவது இலங்கை அரசியல் தன்மை, அரசியலமைப்பு தன்மை எப்படி இருக்கு என்பதில் ஏகராஜ்யா என்ற ஒரு சொல்லும், அதற்கு ஈடான ஆட்சியல் அமைப்பு வார்த்தையாக ஒருமித்த நாடு என்றும் குறிக்கப்பட்டது ஒரு விவாத பொருளாக இருந்தது நாங்கள் அறிவோம். அந்த அந்த அரசியலமைப்பு மொத்தமாக முழுமையான அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும் என்ற விடயத்தில் பல முன்னேற்றங்களை ஏற்பட்டிருந்தன. அதனுடைய தொடர்ச்சியாக 2018 ஒரு இடைக்கால அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. அதுவரைக்கும் பாராளுமன்றத்தில் இருந்த அனைத்து கட்சிகளும் அதற்கு இணக்கம் தெரிவித்து நடந்தன. ஆனால் இடைக்கால அறிக்கை வந்தவுடன் குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள், அவர்களுடைய தரப்பினர் கட்சியினர் மற்றும் இணைந்த கட்சிகள் எல்லாம் இந்த இடைக்கால அறிக்கை ஒரு சமஷ்டி அமைப்பு, அது நாட்டை புலப்படுத்தப் போகிறது என்று அவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அதன் பின்னணியில் மைத்ரிபால சிறிசேனா அவர்களுடன் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய அணியினரும் தொடர்பு கொண்டு இந்த அரசியலமைப்பு நிறைவேற இடமளிக்க முடியாது என்று அடிப்படையில் பாராளுமன்றம் கரைக்கின்ற வரைக்கும் அவர்களுடைய முயற்சிகள் இடம்பெற்று பாராளுமன்றத்தை மைத்ரிபால சிறிசேனா கரைத்ததை நாங்கள் அறிவோம். அந்த சந்தர்ப்பங்களில் 2018 பிற்பகுதியில் வரவு திட்டமும் சமர்ப்பிக்கப்படவில்லை. இந்த இடைக்கால அறிக்கைக்கு மேலதிகமாக 10 பேர் கொண்ட ஒரு நிபுணர் குழு மேம்பாட்டு ஆய்வுகளை செய்து
அந்த இடைக்கால அறிக்கையை மேம்படுத்த ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்படுவதாகவும் நவம்பர் 7 தேதி தெரிவிக்கப்பட்டிருந்தது. பாராளுமன்றம் கலைத்ததால் அவை இடம்பெறவில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். நீங்கள் சொல்வதை பார்த்தால் சுரேஷ் பிரேமச்சந்திரனுடைய கேள்வி ஒரு அர்த்தமற்ற கேள்வியாகவே நீங்கள் பார்க்கிறீர்கள் அப்படியா? இல்ல, அவர் கேட்கறதுக்கு உரிமை இருக்குது, நாங்கள் பதில் சொல்றதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது. நான் நடந்ததை பற்றித்தான், இது நிகழ்ந்த இந்த பாராளுமன்ற பதிவேட்டில் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட விடயத்தை நான் சொல்லுகிறேன். அப்படி முன்னேற்றம் ஏற்படுத்ததை, எப்படி தடுத்து ஏற்பட்டது, பாராளுமன்றம் கலைக்கப்பட்ட அளவுக்கும் சந்தேகத்தை நான் சொல்லுகிறேன். அதை பற்றி பிரச்சனை இல்லை, அர்த்தமில்லை என்று சொல்லவில்லை. கேட்கறதுக்கு உரிமை இருக்கிறது, நாங்கள் பதில் சொல்லத்தான் வேண்டும். ஆனால் அடுத்தது, இரண்டாவதாக 2017 தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டது போல இனப்பிரச்சனைக்கு தீர்வுகான முயற்சிகள் எடுப்பது, அதாவது போர்னாலி பாதிக்கப்பட்ட தமிழர்களுடைய தேசம் மக்கள் அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக நாங்கள் பல கட்டமைப்புகளை உருவாக்கி அதற்கு பல திட்டங்களை வகுத்து பிரதமருடைய தலைமையில் ஒரு அதாவது அமைச்சரவை அதற்கு வெளியே வெளியால் பிரதமருடைய தலைமையில் ஒரு குழு, அதில் 8 தேசிய கூட்டணி பாராளுமன்றத்திலும் சேர்ந்து வடக்கு கிழக்கினுடைய அபிவிருத்தி நடவடிக்கைகள், பொருளாதார பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுடைய அபிவிருத்தி நடவடிக்கைகள் அதற்காக பல திட்டங்கள் நிதியமைச்சுக்கு அறிவிக்கப்பட்டு பத்திரிகைகளே புகழ்ந்தன. 2017-18 வருட திட்டங்களில் முன் எப்பொழுதும் இல்லாதவாறு நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக, அது எங்களுக்கு எங்களிடம் அந்த நிதி ஒதுக்கீடுகள் நடந்த அபிவிருத்திகள் முழுவதும் நிறைவா அடையாது விட்டாலும் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதனால் காணிகள் விடுப்பு நடைபெற்றிருக்கிறது. இன்னும் உதாரணமாக எங்களுடைய பிரதேசம் காங்கிரஸ் சுந்தரி முக்கியத்துவமான ஒரு ஹைசெக்டி சோன் வேறெண்டும் இல்லாத ஒரு பிரச்சனை, இராணுவ மயமாக இருந்த இடம், அதில் 78% நிலங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன, மக்கள் குடியேற அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். துறைமுகம் அது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின்படி உடன்பாட்டின்படி அழுத்தி அடைந்திருக்கிறது, முன்னேறி இருக்கிறது. மீன்பிடி துறைமுகம், பல விமான நிலையம், மற்றது பருத்துறை மீன்பிடி துறைமுகம், இப்படி பல திட்டங்கள் வடக்கு கிழக்கு முழுவதும் அந்த காலத்திலே தான் உருவாக்கப்பட்டது. இவை நடந்ததுக்கெல்லாம் காரணம் உங்களுடைய முயற்சி தான். அது நிச்சயமா, அது பகிரங்கமாக தெரிந்த விடயம். அதை விட இந்த போராளிகள் மற்றது 90,000 பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட பெண் தலைமைத்துவ குடும்பங்களுடைய முன்னேற்றங்களுக்காக 2,750,000,000 ஒவ்வொரு முறையும் அதையும் அதை விட கூடவும் பல திட்டங்கள், சந்திரிகமண்ட நாயக்கள தலைமையில் இருந்த இன்னொரு அமைப்பு 1,000,000,000, அப்படி பல 1,000,000,000 பலவிதமான திட்டங்கள் தான். எல்லாத்தையும் இன்னொரு 5 நிமிடத்துக்குள் சொல்லி முடிப்பது கஷ்டமா இருக்கலாம். அதனால் அதில் பல திட்டங்கள் முன்கொள்ளப்பட்டன, பல 1,000,000,000 கோடிகள் முன் எப்பொழுதும் இல்லாதவாறு ஒதுக்கப்பட்டிருந்தன. அதை விட நாம் எதிர்பாராத விதமாக கம்பர்லியா திட்டம் ஒவ்வொரு தொகுதிக்கும், அது சிங்கள பிரதேசங்களுக்கு தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது, தமிழ் பிரதேசங்கள் ஒவ்வொன்றுக்கும் 400,000,000 ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒதுக்கப்பட்டு பல திட்டங்கள், பாதைகள் போடப்பட்டன, மற்றது பாடசாலைகளில் சிறுவர் பாடசாலைகள், விளையாட்டு அரங்குகள், குளங்கள் சீரமைக்கப்பட்டு, அப்படி 12 திட்டங்களில் வடகிழக்கு முழுவதும் அந்த திட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. ஏனென்றால் ஒரு நிமிடம், ஏனென்றால் எங்களுடைய இனப்பிரச்சனை முக்கியத்துவம் பெற்றிருக்கின்ற பொழுது அபிவிருத்தியை மட்டும் நாங்கள் பேசுகிறோம் என்ற கருத்தைக்கு இடமளிக்காதபடியால் இந்த திட்டங்கள் இவ்வளவு நடைபெற்ற பொழுதும் நாங்கள் அதை அதிகமான முக்கியத்துவம் இருக்கிறது. ஆனா இனிமேல் நாங்கள் அதை சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்கின்றது. மூன்றாவதாக, மிகவும் முக்கியமாக, 2011 சர்வதேச அரங்கில், குறிப்பாக மெல்லூர் பேரவையில் அமெரிக்காவுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சம்பந்தன் அவருடைய தலைமையிலே எங்களுடைய வகைபாகம் மனித உரிமை பேரவையில் 12 24 உறுப்பினர்களை திரட்டி அந்த 2012 திருநிலை நிறைவேற்றியது முதல் 2015 இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு இந்த அரசு உட்பட அதை எதிர்த்து நின்ற சீனா ரஷ்யா உட்பட 47 நாடுகளும் 2015 ஒரு முக்கியமான 34 அங்கங்களை கொண்ட சர்வதேச மனித உரிமை பேரவை தீர்மானம் 31
34 40 என்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அது ஒரு முக்கியமான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வகைவாதம். அதில் மிக முக்கியமானது. நாங்கள் அங்கம் வகிக்காது விட்டாலும் பேருவை இல்லை, இதை யாரும் மறுக்க முடியாது. இப்போ அது அதனை இப்பொழுது இந்த அரசு, அதாவது சென்ற அரசு மைத்ரிபால சிறிசேனாவும் ராஜபக்ச மைத்ரிபால சிறிசேனா ஜனாதிபதி அதை தாங்கள் நிராகரிக்கிறோம் என்று சொன்னதற்கு பின் இப்பொழுதும் மஹிந்த கோதபய ராஜபக்ச தன்னுடைய கொள்கை அறிக்கையிலும் சரி, மஹிந்த ராஜபக்சாவும் சரி, அவர்கள் அந்த மனிதர்கள் பேரவையிலிருந்து தாங்கள் வெளியேறுவதாக, அந்த தீர்மானங்களிலிருந்து வெளியேறுவதாக கூட அறிவித்திருக்கிறார்கள். மறுபடியும் இதையெல்லாம் நடைபெறாதது அல்ல, எங்களுடைய முயற்சிகளால் முன்னெடுக்கப்பட்ட விடயங்கள் திட்ட தெளிவாக நாங்கள் இன்னும் பல விடயங்களை நாங்கள் மக்களிடம் சொல்லித்தராக வேண்டும். எங்களுடைய தேர்தல் அறிக்கையை நாங்கள் குறிப்பிடுவோம் கட்டாயமாக. சரி, இறுதியாக ஒரு கேள்வி, சுருக்கமான பதிலை எதிர்பார்க்கின்றேன். நேற்றைய நாளில் வடக்கினுடைய முன்னாள் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் குறிப்பிட்டிருக்கின்றார், அரசியலுக்கு வர முன்பும் தான் பிரபாகரனை தம்பி பிரபாகரன் என்றுதான் அன்போடு அழைப்பாராம் என்று. இவ்வாறு நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா? அவர் தனக்கு சொல்லிக் கொண்டிருந்தோம் எனக்கு தெரியாது, தெரியும். ஆனால் பிரபாகரனை பற்றி அவர் கருத்து ஒன்றை கொண்டு வந்தால் அதை நான் நினைக்கிறேன் அவருடைய காலத்தில் அவர் அதற்கு ஒரு மாறான கருத்தையும் கொண்டு வந்தார் என்று எனக்கு தகவல் இருந்தது. அதை பற்றி நான் அதிகமாக அறிவிக்க வேண்டிய நான் கேட்கிறேன். அதாவது அரசியலுக்கு வர முன்பும் நான் தம்பி பிரபாகர் என்றுதான் அவரை அழைத்தேன் என்று சொன்ன சொல்வாராக இருந்தால், அரசியலுக்கு வர முன்பு உயர்நீதிமன்ற நீதியரசராக இருந்தவர், அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? அப்படி வாய்ப்பு இருக்காது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் 1978 ஆண்டு அவர் நீதிபதியாக இருந்தவர். நாங்கள் அங்கு வந்த அரசியலமைப்பை எதிர்த்து நான், காசியானந்தன் போன்றவர்கள் மற்ற காலத்தில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் அந்த அரசியலமைப்பு September 7 நிறைவேற்றப்பட்ட பட இருந்த பொழுது அங்கே ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் இருந்து நாங்கள் கைது செய்யப்பட்டவர்கள். அரசியல் இந்த 78 அரசியலமைப்பை எதிர்க்கிறோம், தமிழத்தை கோருகிறோம் என்ற வழக்கில் விக்னேஸ்வரன் அப்பொழுது நீதிபதியாக வந்தார். ஏற்கனவே இருந்த நீதிபதி சட்டமாதிரிக்கலாம், எங்களுக்கு பிணை இல்லை, எங்கள் மீது போரை தூண்டிய வழக்கு, தமிழத்தை கோருவதற்கு மற்றது அரசியலமைப்பை நிராகரித்ததற்காக என்று பல வழக்குகளை தாக்கல் செய்த ஒரு வழக்கில் தான் திரு விக்னேஸ்வரன் நீதிபதியை நாங்கள் நீதிமன்றத்திலே பார்த்தோம். அவர் அந்த வழக்கில் எங்களுக்கு பிணை கொடுக்கக்கூடாது என்ற பிணை தந்தார். அதற்கு பிறகு அவர் நீதியரசராக இருந்த பொழுது நாங்கள் சில சந்தர்ப்பங்களை சந்திப்பதும் வாய்ப்பு பெற்றிருக்கலாம், அதிகமாக சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அதற்கு பிறகு அவர் எங்களுடைய அரசியலுக்கு வருவதற்கு முன்னர் அவர் சொன்னார், மாவிசேனாதராஜா காசியானந்தனை தான் நீதிமன்றத்திலே பிணை கொடுத்த அந்த காலத்திலிருந்துதான் நான் தமிழர்களுடைய அரசியலை பற்றி படிக்க ஆரம்பித்தேன் என்று பொதுவாக பத்திரிகைகள் திறப்பு செய்திகள் கூட அந்த செய்திகள் வந்தது. அரசியல் இந்த விடயத்தை நான் அவர் தம்பி என்று சொன்னார், அவருக்கு நினைத்துக் கொண்டிருந்தார்ன்னு பரவாயில்லை. ஆனால் அதுக்கு எதிராக நடவடிக்கைகளும் அந்த கதை விடுபட்டார் என்று எனக்கு சில தகவல்கள் தரப்பட்டன. அதை பற்றி நான் அவர் அப்படி சொன்னதை விட்டு நான் அதிகமாக ஒன்றும் பேசுவதற்கு இல்லை. இவ்வளவுதான் எனக்கு சொல்ல முடிந்த விடயம். நன்றி, நன்றி மாவை சேனாதராஜ் அவர்களே. நன்றி, நன்றி. என் கேள்விக்கு என்ன பதில்? என் கேள்விக்கு என்ன பதில்? என் கேள்விக்கு என்ன பதில்?